ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு திஸ் ஹாப்பி மம்மி. இன்றைக்கி வீடியோ குழந்தைங்களுக்கானது. இந்த வீடியோவில் நம்ம குழந்தைங்களுடைய கலர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குழந்தைங்களுடைய ஃபேர் காம்ப்ளெக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பெற்றோர்களுடைய வழியிலிருந்து தான் ஜெனட்டிக்கலி வரும். ஆனால் சில நேச்சுரலான வகையிலையும் குழந்தையோடைய கலரை வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதில் நான் ட்ரெஸ்ட் பண்ணி நான் ட்ரை பண்ண சில வழிகளை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இது எல்லாமே ரொம்பவுமே நேச்சுரலான வகையிலானது அண்ட் செய்கிறதுக்கும் ரொம்பவுமே சுலபமானதுங்க. அதனால் எல்லாருமே வந்து இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் என்னுடைய ஃபஸ்ட்டு டிப் வந்துங்க, நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச அண்டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்து கடைகளையெல்லாம் நிறையா கிடைக்கிற நலுங்கு மாவு. இந்த நலுங்கு மாவில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கடலை மாவு கூட வந்து பால், அதாவது பச்சையாக பாலே வந்து ஊற்றி அதை கலக்கி நம்ம வந்து குழந்தைக்கு வந்து குளிப்பாட்டுறக்க ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ஜஸ்ட் நம்ம வந்து தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து குழந்தைய குளிப்பாட்டணும் அப்படின்னா இது வந்து குழந்தைக்கு ஒரு எக்ஸலண்ட்டான மாய்ஸ்சரைஸாகவும் இருக்கும் அண்டு நேச்சுரலான வகையில் நம்ம வந்து குழந்தைக்கு வந்துட்டு கிளன்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அண்டு இந்த கடலை மாவும் பாலும் கலக்கும்போது ஒரு பிஞ்ச் நம்ம வந்து மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து குழந்தையோடைய ஸ்கின்னில் இருக்கிற அன்வான்ட் ஹேர்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு சில இடங்களில் வந்து அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாம் இருக்கும், கையில் அந்த மாதிரி எல்லாம், கன்னத்தில் எல்லாம் கூட. ஸோ அது இல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு வர வந்துட்டு அந்த ஹேர்ஸ் எல்லாமே வந்துட்டு கீழே விழுந்துடும். என்னுடைய அடுத்த டிப் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம குளிக்க வைக்கும்போது குழந்தைக்கு ஒரு ஆப்டிமலான டெம்பரேச்சர் இருக்கணும். குழந்தையுடைய குளிக்க வைக்கிற தண்ணி எப்போவுமே ரொம்ப சூடாகவும் குழந்தைக்கு ஊற்றக்கூடாது, ரொம்ப சில்லுன்னு குழந்தைக்கு ஊற்றக்கூடாது. நான் ஆல்ரெடி வந்து குழந்தைக்கு வந்து சளி பிடிக்காமல் எப்படி குளிக்க வைக்கணுங்கிற வீடியோவில் லூக்வாமாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் நம்ம எப்போவுமே வந்து நம்ம வந்து பின்பற்றணும். அண்ட் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி விடும்போது பார்த்திங்க அப்படின்னா காலிலேருந்து ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு காலை குழந்தைக்கு நினச்சி விடுங்க. நம்ம குழந்தைக்கு உடம்பு திடீர்னு தண்ணி ஊற்றி விடும்போது அவங்க வந்து பயப்பட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து குழந்தைக்கு காலிலேருந்து ஆரம்பிக்கணும். குழந்தைக்கு கால் நினச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்து மேலேருந்து தண்ணி ஊற்றி விடலாம். இப்போ பார்த்தீங்க அந்த சமயத்தில் வந்து குழந்தை பயப்பட மாட்டாங்க. அந்த டெம்பரேச்சரும் குழந்தையுடைய பாடி டெம்பரேச்சரும் வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆகிக்கோங்க. என்னோடய தேர்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு குழந்தைக்கு ஆயில் மசாஜ் பண்ணணும். அந்த நிறைய நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அது நிறைய வகைகளில் குழந்தைக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது சருமத்துக்கு என்ன, அதாவது கலரை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணும் அந்த மாதிரிலாம் கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் குழந்தைக்கு மசாஜ் பண்ணும்போது அந்த ஆயிலை கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. ஸோ சூடு பண்ணிவிட்டு அந்த ஆயிலை கொஞ்சம் சூடாக இருக்கும்போது குழந்தைக்கு வந்து தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா அது குழந்தையோடைய ரத்த ஓட்டத்தை நல்லாவே வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதனால பார்த்திங்க அப்படின்னா குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணலாம், ஆல்மண்ட் ஆயில் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து, அண்ட் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து குளிர்காலத்தில் மழை வரும்போது அந்த மாதிரி சமயங்களில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா குழந்தைக்கு ரொம்ப நல்லா வார்மாக இருக்குங்க. அண்டு கோகோனட் ஆயில்னு வரும்போது நம்ம வந்து சம்மரில் யூஸ் பண்ணுறது குழந்தையோடைய ஸ்கின்னுக்கு ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நம்ம ஆயில் மசாஜ் பண்ணும்போதும் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து குழந்தையோட ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காக அது இருக்கும். என்னோடய அடுத்த டிப் பார்த்திங்க அப்படின்னா, குழந்தைக்கு அவங்களுடைய டயட்டில் அவங்க சாப்பிட்ற உணவுகளில் நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும். முக்கியமாக பப்பாயா, கேரட், பனானா, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா குழந்தையோடைய ஸ்கின்னை வந்து ரொம்பவுமே ஹெல்தியாக ரொம்ப க்ளோயாக வைக்கிறதுக்கு வந்துட்டு அது வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த ஃப்ரூட்ஸில் இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து குழந்தையோடைய ஸ்கின்னை நல்லாவே வந்துட்டு க்ளோயாக காமிக்கும். அண்ட் என்னுடைய ஃபிஃப்த் டிப், நீங்கள் வந்துட்டு மாற்றி மாற்றி சோப்பெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அண்டு ஓரளவுக்கு குழந்தை வந்துட்டு ஒரு 1 வயசு 1.5 வயசு வரைக்குமே நீங்கள் வந்து கமர்ஷியல் சோப்பெல்லாம் யூஸ் பண்ணுறத நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். நீங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நலங்கு மாவு, கடலை மாவு, பச்சை பயிரை வந்து நம்ம வந்து காய வச்சு அரைச்சி அது கூட குழந்தையோடைய ஸ்கின் டோனுக்கு ரொம்பவுமே ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி மாவெல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் வந்து சோப்பை விடவும் இது ரொம்பவுமே எக்கனாமிக்கலாக இருக்கும். நீங்கள் வந்து பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், சோப்பு வந்து குழந்தையோட சோப்பு உண்மையிலுமே விலை அதிகம். இந்த மாதிரி மாவெல்லாம் அரைச்சி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உண்மையிலுமே அதை விட இதுதான் வந்துட்டு கன்சிடரபிளி சீப்பான ஒரு நல்ல ஒரு விஷயமும் கூடங்க.
என்னுடைய சிக்ஸ்த்து டிப், நம்ம வீட்லேயே குழந்தைங்களுக்கு பாடி பேக்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணலாம். இப்போ குழந்தை உங்கள் குழந்தை வந்துட்டு டார்க்காக இருக்காங்க அவங்க ஸ்கின் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க, அவங்க குழந்தைக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி கடலை மாவு, பால், அதோட சேஃப்ரான், கொஞ்சம் குங்குமப்பூவும் கலந்து நீங்கள் வந்து குழந்தைக்கு அதை வந்து பாடியில் வந்துட்டு ஃபுல்லுமே பேக் மாதிரி நீங்கள் போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு குழந்தையை நீங்கள் வந்து குளிக்க வைக்கலாம். இது உங்களுடைய குழந்தையுடைய ஸ்கின்னை வந்து அட்லீஸ்ட் நீங்கள் இதை வந்துட்டு ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவை நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் வந்துட்டு நீங்களே பார்த்து வியக்கிற அளவுக்கு குழந்தையுடைய ஸ்கின்ல வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட், அவங்க ஸ்கின் கலர் வந்து இம்ப்ரூவ் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். இது நான் வந்து ட்ரை பண்ணின ஒரு ட்ரிக். நீங்கள் வந்துட்டு தாராளமாக இது பெரியவங்க கூட நம்ம வந்து முகத்துக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் என்னுடைய செவன்த் டிப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம குழந்தைக்கு அவங்களுடைய ஸ்கின்ல யூஸ் பண்ணுற எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நல்லா டீட்டெயில்டாக படித்து பார்த்து அதில் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, எதுவும் ஹார்ஷான கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்து குழந்தையுடைய சருமத்தை அது எந்த வகையிலையும் பாதிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே செக் பண்ணி அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே முக்கியம். அண்டு நான் ஆல்ரெடி வந்து குழந்தைக்கு என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அது எப்படி எப்படி இருக்குது, எதை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வகையில் மாய்ஸ்சரைசிங் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம குழந்தைக்கு இனிஷியலி நம்ம வந்துட்டு போட வேண்டிய, தினமுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். அந்த வகையில் நான் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா அவினோ பேபி மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அதுவும் குழந்தைக்கு ஒரு வயசுக்கும் கீழே இருக்க குழந்தைங்களுக்கு அது ரொம்ப 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 நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹிமாலயா செட்டப்லும் நல்லாயிருக்குங்க. நம்ம இயற்கையாக கிடைக்கிற பொருட்கள் மட்டுமே உபயோகித்து நம்ம இதெல்லாம் பண்ணுறதுனால குழந்தையோடைய ஸ்கின் டோனில் ஒரு சேஞ்ச் தெரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதனால் விடாமல் நீங்கள் வந்து இதெல்லாமே ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லதும் கூட. அண்ட் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன், என்னுடைய அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.